வெல்கம் டு ஆர் டூட்டி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். மார்கழி வந்துடுச்சு. கடுங்குளிருக்கு பயந்து விழுந்த பின்பும் இழுத்து போர்த்தி கொண்டு தூங்குவோர் பலர். ஆனால் நம்ம லேடிஸ் கொட்டும் பணியை பொருட்படுத்தாது ஏர்லி மார்னிங்கே எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். லாஸ்ட் இயர் நான் போட்ட மார்கழி கோலங்களோட கலெக்ஷன்ஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் கலர் கோலம், கோயில் பஜனை, பொங்கல் சுண்டல் பிரசாதம், இப்படி தெய்வீக மனம் கமழும் இந்த மார்கழி மாதம். அதுபோல் இம்மாதம் குறித்த பல சந்தேகங்களும் பலருக்கும் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதத்தில் செய்வன செய்யத்தகாதது, வழிபாட்டு முறை, புராண நிகழ்வுகள், இம்மாதம் குறித்த ஆன்மீக மற்றும் அறிவியல் தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த மாதத்துலன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்ப்போம். மார்கழி மாதம் என்றால் பலர் பீடை மாதம்னு சொல்வாங்க. ஆனால் அது அப்படி அல்ல, இது ஒரு தெய்வீகமான மாதமாகும். பீடு என்றால் பெருமைன்னு பொருள். பெருமைகள் நிறைந்த மாதம் என்பதை மறுவி பீடைன்னு மாறிடுச்சு. மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கழி. அதனால்தான் பகவான் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு கீதையில் சொல்லியிருக்காரு. இந்த மாதத்தில் எவ்வளவோ சிறப்புகள் உண்டு. வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் என இறைவனை அடையக்கூடிய இரு பெருவிழாக்கள் இம்மாதத்தில் வருது. பக்திக்கு உரிய மாதம், பணிவாக இறைவனை அடையக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் பார்க்கப்படுகிறது. தேவர்களுக்கான பொழுதில் அதிகாலை நேரமாக மார்கழி மாதத்தை குறிப்பிடுறாங்க. ஆலயங்களில் எப்படி மார்கழி வழிபாடு செய்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே ஆலயங்களில் வழிபாடு தொடங்கிவிடும். தனுர் மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தில் சைவர்கள் வீடுதோறும் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடிக்கொண்டும், ஒவ்வொரு பாடல் முடிவிலும் சங்கு ஊதிக்கொண்டும், வீதிகளில் பஜனைகள் பாடிக்கொண்டும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவர். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி முழுவதும் திருப்பாவை பாடப்படும். திருப்பதியில் சுப்பிரபாதம் பாடுவதற்கு பதில் ஆண்டாளின் திருப்பாவை பாடுவாங்க. அனைத்து பெருமாள் கோயில்களிலும் இம்மாதத்தில் சுப்பிரபாதத்திற்கு பதில் திருப்பாவை தான் பாடுவாங்க. சிதம்பரம் கோவிலில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும், ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி முக்கிய நிகழ்வுகளாக பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்தில் நடைபெற்ற சில முக்கிய புராண நிகழ்வுகளை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். பெருமைகள் பலமிக்க இந்த மார்கழி மாதத்தின் 30 நாட்களும் விரதமிருந்து பெருமாளை தனது கணவனாக அடைந்தாள் ஆண்டாள். ஆண்டாள் திருமால் திருமணம் நடந்தது இந்த மார்கழி மாதத்தில்தான்னு புராணங்கள் சொல்லுது. மகாபாரத யுத்தம் இம்மாதத்தில் தான் நடைபெற்றதுன்னும் கூற்றுகள் உண்டு. திருப்பார்கடல் கடையப்பட்ட போது எழுந்த விஷத்தை சிவபெருமான் உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது இந்த மார்கழியில்தானும் கருத்துகள் நம்பப்படுகிறது. இந்திரனால் பெரும் மழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியது இம்மார்கழி மாதத்தில் தானும் நம்பப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்கழி நோன்பு, மார்கழி மாத வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தில் தினம் ஒரு பாசுரமாக பாடி தெருவில் இருக்கும் கன்னி பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள் என எல்லா தரப்பு பெண்களையும் அழைத்து சென்று கண்ணனின் முன் சென்று நீயே என் கணவனாக வர வேண்டும் என்றும் வழிபடுகிறாள். ஆண்டாளுடன் சென்ற பெண்களும் கண்ணனுடன் ஐக்கியமாகி தாங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்கின்றனர். நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் பால் வளம் பெருகவும் நல்ல கணவனை அடையவும் ஆயர்பாடியில் இருந்த பெண்கள் மார்கழி நோன்பு இருந்தனர். பெண்களால் இருக்கப்படுவதால் பாவை நோன்பு என்றும் அழைக்கப்பட்டது. இந்த விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அதிகாலையில் 4:30 மணிக்கு, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ வேண்டும். அருகில் இருக்கும் விஷ்ணு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். திருமாலை அடைந்த கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவையும், சிவமே மாணிக்க வாசகமாக உருவாகி அவர் அருளி சென்ற திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இவற்றை இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும். ஆண்டாள் பெருமாள் படம் வைத்து பூக்களால் அலங்கரித்து வழிபட வேண்டும்.
விரத நாட்களில் நெய் பால் தவிர்த்து எளிய வகை உணவுகளை உண்ணலாம்னு புராணங்கள் சொல்லியிருக்கு. இவ்விதம் செய்தால் ஆண்டாள் மனம் மகிழ்ந்து சிறந்த கணவனை தருவாள் என்பது ஐதீகம். மற்றும் திருமணமான பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பதும் நம்பிக்கை. எல்லா கஷ்டமும் நீங்கி தை திங்களில் இருந்து புதுவாழ்வு மலர வேண்டும் என்றும் இம்மாதத்தில் பிரார்த்திக்கப்படும். மார்கழி மாதத்தை பற்றிய ஆன்மீக சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வாங்க அறிவியல் விளக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடையில் அம்மனும் புரட்டாசியில் பெருமாளும் மார்கழியில் அனைத்து தெய்வங்களும் என மாதத்திற்கு ஒரு தெய்வம் என வழிபட வகுத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். ஆடி மாதத்தில் பலமான காற்று வீசும். அப்படி வீசும் காற்று விஷ காற்று என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து அம்மன் கோயில்களில் உள்ள கிருமி நாசினியான வேப்பிலையின் மனத்தை சுவாசிக்கும் பொழுது விஷ காற்று முறியடிக்கப்படுவதுடன் இயற்கையான ஆக்சிஜனும் கிடைக்கிறது. புரட்டாசி மழைக்காலம் என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளில் அப்போது கிடைக்கும் பசுமையான சத்தமிக்க காய்கறிகளை படைத்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க. இம்மாதத்தில் காய்கறிகளின் சத்தும் துளசி தீர்த்தமும் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இதே போல மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல்நலனை தரும் காற்று அதிகம் பூமியில் இறங்கும். இது நம் வியாதிகளை கட்டுப்படுத்தும். இதனால்தான் மார்கழியில் அதிகாலையில் எழுந்து கோலம் இட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூக்களால் அலங்கரித்து மார்கழியை வரவேற்றனர். மற்றும் ஆண்கள் சிறுவ சிறுமிகள் பஜனை வழிபாட்டிலும் ஈடுபட்டனர். பொதுவாக இந்த மாதத்தில் விதை விதைக்க கூடாது என்பார்கள். ஏனெனில் இது விதைப்பதற்கான காலம் அல்ல, விதை வளர்வதற்கான காலம். இந்த மாதத்தில் விதைத்தால் விதை சரியான உயிர்த்தன்மையற்று வளராமல் போய்விடும். இறை வழிபாட்டிற்கு ஒதுக்கிய மாதம் ஆதலால் திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகளை தவிர்த்தனர். மேலும் அந்த காலத்தில் இப்போது இருப்பது போல திருமண தரகர்களோ மாப்பிள்ளை பெண் தேவை என்பதற்காக வெளியிடப்படும் திருமண விளம்பரங்களோ கிடையாது. திருமணத்திற்கு தயாராக பெண்கள் உள்ள வீட்டில் வாசலில் கோலமிட்டு சாண உருண்டையில் பூசணி பூ வைப்பார்கள். மற்ற வீடுகளில் பூ வைக்க மாட்டார்கள். எங்கள் பெண் திருமணத்திற்கு தயாராக உள்ளாள் என்பது இதன் பொருள். பஜனைக்கு வரும் ஆண்கள் இதனை புரிந்து கொண்டு மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் திருமண பேச்சு ஆரம்பிப்பார்கள். மேலும் மழையினால் உணவுக்கு வழியின்றி இரவு முழுவதும் அடைந்து கிடக்கும் சிறு உயிரினங்கள் அதிகாலையில் வெளிவந்து தமக்கு தேவையான உணவாக கோலம் போட்ட அரிசி மாவை தேடி வந்து உண்ணும். பசுமாட்டின் சாணம் அற்புத பலன்களை தரும் ஒப்பற்ற கிருமிநாசினி என்பது உலகளவில் பல அறிவியல் வல்லுநர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை. சாணத்தின் மீது வைக்கும் பூக்களின் தேனை உறிஞ்சுவதற்காக வரும் தேனீக்களுக்கு உணவு கிடைப்பது மட்டுமன்றி சாணத்தின் பயனால் அந்த தேனீயின் விஷமும் எடுக்கப்படும். மேலும் அதிகாலை எழுந்து ஒரு மனதுடன் ஆள் மனது நம்பிக்கையுடன் பரிசுத்தமான காற்றை சுவாசித்து விரதம் மேற்கொள்ளும் பொழுது அப்பெண்ணிடம் இருந்து எதிர்மறை எண்ணங்கள் விலகி அவள் நினைத்தது பலிதமாகும். கோலம் இடுவதால் பெண்களின் கற்பனை திறன் மேம்படுவதுடன் யோகா செய்த பலன்களை அந்த பெண் பெற்றுவிடுகிறாள். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நல்ல விஷயங்களை அடங்கிய மார்கழி மாதத்தை பெருமிதத்துடன் வரவேற்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் டூட்டி. தேங்க்யூ.